இறை தூதர்களுடைய போதனைகள் வந்து மக்கள்கிட்ட இலவசமா கூட நம்ம குர்ஆன கொடுத்துட்டு இருப்போம். அவங்க அவங்களுடைய நபி எழுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது எப்ப தருவாங்க தெரியுமா? நீங்க இவ்வளவு ஒரு புக்கு உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட முடியாது. என்ன செய்வாங்க? அவங்கள்ட்ட ஏத்துக்கொண்டு நீங்க தான் நபின்னு ஒத்துக்கொண்டு ஒரு 5 வருஷ காலம் கரெக்டான நாள் கண்ணை மூடிட்டு எதை வேண்டாலும் நம்புவான், இதுல உள்ள எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்கிற போதுதான் புஸ்தகமே கிடைக்கும். அந்த புஸ்தகமே கிடைக்காதுங்க. அதை நாங்கள் சிரமப்பட்டு இந்த புஸ்தகம் அவங்களுடைய புஸ்தகத்தில இருந்து ஆதாரம் காட்டணும். அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ, ஒருவரை பொய்யரே ஒரு அயோக்கியத்தனமான செஞ்சவர்னு காட்டுறதா இருந்தா அவருடைய எழுத்து நம்மள்கிட்ட வேணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த புத்தகத்தை திரட்டுவதற்காக நாங்கள் ஒரு 30 ஊர்களுக்கு சென்றோம் கேரளாவில். கேரளாவில் கார் எடுத்துக்கொண்டு விவாதம் ஒத்துக்கொண்டோம்ல, இந்த புக்குகள் யார் யார்ட்டெல்லாம் இருக்கும்னு சொல்லி அதை அவர் வேன் நிறைய ஏற்றி கொண்டாந்து அவங்க புக்களை கொண்டாந்து மேடையில் அடுக்கி அந்த புக்குகள்ல இருந்து எடுத்து காட்டி பாகத்தை சொல்லி பக்கத்தை சொல்லி சில கேள்விகள் கேட்டோம். கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு பதில் சொல்லவே இல்லை இந்த கேள்விகள் எதுக்குமே. இப்ப நான் சொல்ற கேள்விக்கு எதுக்கும் பதில் சொல்லல, ஒரே ஒரு பதில சொல்லுவாங்க திருப்பி திருப்பி. அவருடைய முன்னுள்ள வாழ்க்கை நபி என்று தன்னை சொல்வதற்கு முன்னால் அவருடைய முந்தைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருந்தது, அதனால நாங்க நபின்னு ஏத்துக்கொண்டு விட்டோம், பிந்தைய வாழ்க்கையை பார்க்க தேவையில்லைங்கிறாங்க. இப்படியே முன்னுள்ள வாழ்க்கை பின்னுள்ள வாழ்க்கை முன்னுள்ள வாழ்க்கை அந்த கேசத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் சும்மா அடிக்கல, இந்தாருக்கு அந்த ஒரு தலைப்பு மட்டுமே, இந்தாருக்கு ஒரு தலைப்பு மட்டுமே 18 சீடி இருக்கு. இந்த ஒரு எந்த தலைப்பு, மிர்சா குலாம் நபியா பொய்யரா, அந்த தலைப்பில் நடத்தப்பட்ட விவாதம் அந்த சீடியாக இருக்கிறது. அதுல இதை நீங்க போட்டு கேட்டா நிறைய உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். அவங்கள முன் வைத்துக் கொண்டுதான் இதெல்லாம் சொல்லுகிறோம். அதுல நம்ம எடுத்து வைத்த வாதம், அந்த மிர்சா குலாம் என்று ஒருத்தர் நபிங்கிறாங்கல்ல, அந்த நபியா இருக்க இயலாது, மனுஷனா இருக்க இயலாது, ஒரு ரூசா தான் இருக்க இயலும் என்பதற்கு ஆதாரங்கள் அடுக்கடுக்காக நம்ம எடுத்து வச்சோம். என்ன எடுத்து வச்சோம், அவர் தன்னை நபி என்று சொன்ன உடனே மஹர் அலி என்று ஒருத்தர் இருந்தார், அவர் நம்ம சைட்ல சேர்ந்த ஒரு மார்க் அறிஞர். அவர் என்ன பண்ணார், நபிங்கிறீல என் முன்னாடி நிரூபிக்கவா, விவாதம் பண்ணுவோம், நீ நபி நிரூபிச்சுன்னு சொன்னா நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் அதுக்கு பதில் எழுதுறார், என்னை மாட்டி விடுவதற்காக வேண்டி அவர் புஸ்தகத்தில் எழுதுறாரு, யாஜாசுல் மசீஹ் அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புஸ்தகத்துல வந்து 24வது பக்கம், அந்த அவங்களுடைய ஒவ்வொரு புஸ்தகத்துக்கு 2 பக்கம் போட்டிருப்பாங்க, 24 ஓரத்தில் போட்டிருப்பாங்க, மேல 55 போட்டிருப்பாங்க. ஓரத்தினுடைய பக்கம் நம்பர் 24, மேல போட்டிருக்கிற நம்பர் வந்து 55. அதுல என்ன எழுதுறாருன்னு கேட்டா, என்னை விவாதத்தை கூப்பிடுகிறார்கள், என்னை மாற்றுவதற்காக அவர்கள் திட்டம் போடுகிறார்கள், விவாதத்திற்கு நாங்கள் தயார் இல்லை. எதுக்கு நபின்னு சொல்றாரு, நிரூபிக்க மாட்டாராம். நான் ஒரு தஃப்ஸீர் எழுதுகிறேன், நீ ஒரு தஃப்ஸீர் எழுது, யார் நல்ல தஃப்ஸீர் எழுதுறாரு என்று பார்க்குவோமா. அவர் கேட்கிறார் நீ நபின் நிரூபிக்கலான்னு சொல்லி இதை இவர் எழுதிட்டு அவர் என்ன பண்ணார், அவர் விடல, மஹர் அலி. மஹர் அலி சொன்னது நானா சொல்லல, மஹர் அலி என்பவர் எனக்கு இப்படி எழுதினார்னு அந்த கடிதத்தை இவர் போட்டிருக்காரு இந்த ஏஜாசுல் மசீஹில. அவர் என்ன பண்றாரு, ஓ தஃப்ஸீர் எழுதுவோம், அதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசி முடிக்கணும், பைசலா பண்ணணும், உனக்கும் எனக்கும் உள்ள பஞ்சாயத்து வந்து நீ நபிங்கிற, நான் பொய்யங்கிறேன், அதை நிரூபிச்ச பிறகு தஃப்ஸீர் எழுத போட்டு ரெண்டு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப இதை கேட்டுக்கொண்டு நான் அதுக்கு தயார் இல்லை என்று சொல்லி ஓபனா அவர் எழுதியிருக்கிறார். ஏன் இவர் தன்னை இறை தூதர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஏன் பின்வாங்கினார் என்று இந்த வாசகங்களை வாசித்து காட்டி வால்யூம் சொல்லி கிதாபத்துக்கு காட்டி அவர்கள்ட்ட கேட்டோம். கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன செய்யல, பதில் சொல்லவே இல்லை. அதே மாதிரி அவர் வந்து ஈசா நபி மௌத்தாகிவிட்டார் அவர் எழுதியிருக்கிறாரு. ஈசா மௌத்தா, ஈசா உயிரோடு இருக்கா, யாராவது நம்பினால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள், ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புறது வந்து சிர்க்கு, அவருக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று ஒரு இடத்துல சொல்லி வாதம் பண்ணாங்க ஈசா நபியை பத்தி. நாம கேட்டோம் அவருடைய புஸ்தகம் நூருல் ஹக் என்ற புஸ்தகத்தில் 68வது 69வது பக்கத்தில் அவர் என்ன சொல்றாரு கேட்டா, ஹாதா மூசா ஃபதல்லா, இதோ மூசா நபி இருக்கிறார்களே அவர்கள் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இளைஞர், அல்லதி அஷார் அல்லாஹு பி கிதாபிஹி இலா ஹயாத்திஹி, அவர் இன்று வரைக்கும் ஹயாத்தோடு இருக்கிறார் என்று அல்லாஹ்வே தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகிறான். வ ஃபரல அலைனா அன் நூமின அன்னஹு ஹய்யுன் ஃபிஸ்ஸமா, மூசா நபி வானத்தில் இன்று வரை உயிரோடு இருக்கிறார் என்று நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். வலம் யமுத், அவர் இன்று வரை மௌத்தாகவில்லை, ஒலைசமினல் மையித்தி, அவர் மையத்தில் ஒரு ஆள் கிடையாது என்று மூசா நபிக்கு பற்றி அல்லாஹ் நமக்கு சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறார்.
நம்ம கேட்டோம் ஈசா நபி உயிரோடு இருக்கிறாருங்கிறது ஆதாரம் இருக்குப்பா, அதை போய் சிறுக்குன்னு சொன்னீங்க. மூசா நபிக்கு இப்படி எந்த ஆதாரமும் இல்லை. இவர் சொல்லுகிறார் இறை தூதர் நீ நம்புறிய, அவர் சொல்றாரு மூசா நபி உசுரோட இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்றானா, அவர் இன்னும் மௌத்தாவல் என்று அல்லாஹ் சொல்றானா, அது ஹையுன் விஸ்ஸமா வானத்துல உசுரோட இருக்கிறார் அல்லாஹ் சொல்றான் என்றெல்லாம் இவர் நினைஞ்சாரு சொல்றாரு. இப்ப இவர் சிறுக்கு வச்சுட்டாரா இல்லையா? ஓ நம்பிக்கைப்படி சிறுக்கு வைக்கிற ஒருத்தன் எப்படி நபியா இருக்க முடியும்? யாராவது இன்று வரை சாவாமல் உயிரோடு இருக்கிறார் சொன்னா அவர் சிறுக்குன்னு இவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இதுக்கு என்னப்பா பதில் கேட்டோம். இதுக்கு வந்து பதில் வந்து அவர் என்ன செய்யல, சொல்லவே கிடையாது. இதை விட முக்கியமானதுங்க, இவர் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறார்ல, இவர் கிஸ்தி நூகுண்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் சின்ன புக்கு, அதுல வந்து 9 அஞ்சாம் பக்கம் சைடுல 9 மேல 5 9 பக்கம் 5 பக்கம் அதுல என்ன சொல்றாரு, உருதுல எழுதின புக்கு அது, அதுல என்ன எழுதுறாரு, அது என்ன சொல்றாருன்னு கேட்டா அவர் ஏபி யாதரக உருதுல சொல்றாரு, ஏபி யாதரக இதுவும் யாபகத்தில் வச்சுக்கிறங்க. கே குரான் ஷெரீஃபுமே குரானிலே பல்கே தௌராத்கே பால் சஹீஃபாமே, ஏன் தௌராத்துடைய சில பிரதிகளிலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது சஹீஃபாமே பி ஏ ஹபர் மௌஜூதுக, இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எந்த செய்தி? கே மசீஹ மௌவூத் கே வக்த் ஹாவுன் படகி, மசீஹி வரக்கூடிய காலத்தில், மசீஹ்னா வாக்களிக்கப்பட்ட ஒருத்தர் வருவார்னு சொல்லப்படுதுல, ரசூல்லா வந்து இறுதி காலத்தில் ஒருத்தர் வருவார்னு சொன்னாங்க. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, நான் தான்ட்டாரு, நான் தான் மசீஹி, நான் தான் நபி, நான் தான்ட்டாரு சொல்லிவிட்டு அவர் வரக்கூடிய காலத்தில் காவூன் பிளேக் நோய் ஏற்படும் அப்படின்னு எங்க இருக்குது, குரான்ல இருக்கிறது, தௌராத்தில் இருக்கிறது என்று கிறிஸ்தீனுங்கிற புக்கில் சொல்றார். அதை எடுத்து போய் காட்டுறோம், இந்த பார்ப்பா நபிங்கிற நபி போய் சொல்லலாமா, நபிக்கு குரான்ல உள்ளது தெரியாம இருக்கலாமா, குரான்ல உள்ளதான் குரான்ல உள்ளது சொல்லணும், அவர் குரான்ல இல்லாத குரான்ல இருக்கு சொல்லலாமா, இவர் என்ன சொல்றாரு நபின்னு நீ நினைக்கிற, இந்த ஆள் சொல்றாரு என்ன சொல்றாரு, மசீஹ் வரக்கூடிய காலத்துல பிளேக் நோய் ஏற்படும் அப்படின்னு குரான்ல இருக்குதுங்கிறார். அந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்காட்டு, ஆர்வத்தை முடிச்சுக்கிறோம், அந்த வசனத்தை மட்டும் எடுத்து குரான்ல இருக்கு நபரை சொல்ல வேண்டியதானே. கிட்டத்தட்ட 3 இதே கேள்வியை கேட்டோம், கடைசி வரைக்கும் இதுக்கு என்ன கிடையாது, முன்னுள்ள வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும், பின்னுள்ள வாழ்க்கையை திருப்பி திருப்பி எப்படி வெக்கம் இல்லாமல் அவர்களுக்கு சொல்ல முடியுதுன்னு ஆச்சரியம். அந்த வாத சீரியை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்படி வெக்கம் இல்லாம கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம இப்படி சொல்லுவாங்கன்னு நீங்க பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் வந்து என்ன பண்றான்னு கேட்டா, பொய்யர்களை இந்த அளவுக்கு அடையாளம் காட்டுறான் அப்படின்னு நினைக்கிறீங்க, முதல்ல பெரிய பெரிய அற்புதம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டியது இல்லப்பா, பொய்யனா இருக்கலாமா, இறைவனுடைய தூதர்னு சொல்லக்கூடியவர்கிட்ட தகுதி என்ன, அவர் உண்மையாளராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் மக சொந்தக்காரங்களை அழைத்து வைத்து தன்னை இறை தூதர் அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுக்கா, உண்மையை தவிர வேற ஒன்றை நாங்கள் உங்களிடத்தில் பார்த்தது இல்லை, அதனால் நீ உண்மையாளர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற நபிமார்களும் அவங்களுடைய உண்மையில் யாரும் சந்தேகப்பட்டது கிடையாது, போய் சொன்னது கிடையாது, வேணும்னு வேண்டிய அவதூறா பொய்யின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி குரான்ல இத்தனை குரான்ல இருக்குன்னு வந்து இல்லாத ஒண்ணு இருக்குன்னு போய் சொல்றாரு பாருங்க, அல்லாஹ் மேல இட்டு கட்டி இவர் தூதரா, இப்படியான போலிகள் வர்றாங்க. அதே மாதிரி வந்து ஷஹாதத்துல் குரான் அப்படின்ற ஒரு சின்ன புஸ்தகம், அதுல வந்து 41 பக்கத்துல அவர் சொல்றாரு, மசலன் சஹி புகாரிக்கு ஓ ஹதீஸே, சஹி புகார்ல ஒரு ஹதீஸ் இருக்குதான், அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அதுல கடைசி ஆசிர் ஜமான்ல ஒருத்தர் வருவார்ல, அவர் வரும்போது என்ன செய்யும், ஆஸ்மான் சே உஸ்கேலிய ஆவாஸ் ஆயகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று வரும், என்ன வரும், ஹாதா ஹலீபத்துல்லாஹில் மஹதி, ஹாதா ஹலீபத்துல்லாஹில் மஹதி, வானத்திலிருந்து யாரு, இந்த மசீஹ் வாக்களிக்கப்பட்ட ஒருத்தர் எந்த காலத்தில் வருவாரோ அந்த நேரத்தில் வானத்திலிருந்து சத்தம் வருமா, என்ன சத்தம் வருமா, ஹாதா ஹலீபத்துல்லாஹில் மஹதி அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் வரும் என்று ரசூலுல்லா சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப சோச்சோ சிந்தித்து பாருங்கள் சொல்லி நான் வரும்பொழுது எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சுங்கிறார். இவருக்கு தான் கேட்டிருக்கு, யாருக்கும் கேட்கல, ஹாதா ஹலீபத்துல்லாஹில் மஹதிங்கிற சத்தம் என் காதிலே கேட்டது, இவரு காதில கேட்ட சரியா வருமா, நமக்கு எல்லாம் கேட்கணும், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எல்லாம் கேட்கணும்ல இப்படின்னு சொல்லி, இது வந்து அசஹல் குத்துபி பாத கிதாபில்லா
அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அடுத்து சிறந்த கிதாபாக இருக்கிற புகாரியில இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. நம்ம கேட்டோம், புகாரியில இந்த ஹதீஸ் எந்த பாடத்துல இருக்குது? சத்தம் வந்துச்சா வரலையான்லாம் கேட்கல. பொய்யங்கிறதுக்குள்ளதான் நாங்க எடுத்து வைக்கிறோம். நாங்க என்ன வைக்கிறோம்? இவ சத்தம் கேட்கட்டும் கேட்காம, இது மாதிரி ஹதீஸ் புகாரில் இருக்குங்கிற அந்த எழுதி வச்சிருக்கிறார். அந்த புஸ்தகம் அவருடையதான் என்பது நீ மறுக்கல, எடுத்துறது காட்டுறோம். அவர் புஸ்தகம் தான். அப்ப புகாரியில இருக்குன்னு சொல்றீங்களப்பா, அது எந்த அத்தியாயத்துல எந்த வால்யூம்ல எந்த பக்கத்துல இருக்கு எடுத்துக்காட்டு. கடைசி வரைக்கும் முன்னுள்ள வாழ்க்கை பின்னுள்ள வாழ்க்கை தான். கடைசி வரைக்கும் என்ன செய்யல, அதுக்கு வந்து பதிலே தரல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, அல்லாட்ட இருந்து எனக்கு வகி வந்தது. என்னண்டு இவருக்கு வகி வருதுன்னு பாருங்க. அல்லாவுக்கு ரொம்ப வெறுக்கக்கூடிய, ரொம்ப கோபப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டா, அவனுக்கு வந்து புல்ல இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அதான் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன வார்த்தை சொல்றான்? அந்த வார்த்தையை கேட்டு வானம் பூமிகள் இடிந்து விழ பார்க்கின்றன. அந்த ஆவுல் ரஹமானி வலதா, ரஹமானுக்கு வலது பிள்ளை இருப்பதாக சொல்கிறார்களே, இதை கேட்டு வந்து வானம் பூமி எல்லாம் நொறுங்க பார்க்கிறது. கடவுளுக்கு இருக்கிற புள்ள, அல்லாவுக்கு இருக்கு புள்ள என்று அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், கடுமையாக அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லுவதை அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். நமக்கெல்லாம் குழந்தை இல்லாட்டி கேவலம், புள்ள இல்லையாம்ல கேவலப்படுத்துவாங்க. கடவுளுக்கு புள்ள இருக்குன்னா கேவலம். சாகுறவனுக்கு தான் புள்ள வேணும், பலவீனனுக்கு தான் புள்ள வேணும், நாளைக்கு என்னை கவனிக்கிறதுக்கு தான் எனக்கு புள்ள வேணும், கடவுளுக்கு ஏன் புள்ள? அப்ப கடவுள் எனக்கு இறைவனாகி எனக்கு பொண்டாட்டிங்கிற மத்தகத சாஹிபத்தன் வளா வளதா அப்படிலாம் சொல்றான். இவர் என்ன பண்றாரு, என்னை நோக்கி இறைவன் கூப்பிட்டான், அந்த மின்னி வி மனசிலத்தி அரிசி, நீ என்னுடைய அரிசுக்கு போ, அரிசுடைய அந்தஸ்தில் நீ இருக்கிறாய், என்னை பார்த்து அல்லாஹ் சொன்னான் அப்படி சொல்றாள். அது மாத்திரம் இல்ல, அந்த மின்னி மனசிலத்தி வளதி, என் பிள்ளையுடைய அந்தஸ்தில் இருக்கிறாய். அல்லாவுக்கு எது பிடிக்காது அதை சொல்லுவானால, என் பிள்ளை அந்தஸ்தில் நீ இருக்கிற பிள்ளை அவனுக்கு கிடையாது. பிள்ளை இருந்தா தானே பிள்ளை அந்தஸ்தில் சொல்லலாம். பிள்ளையே கிடையாது, இருக்க முடியாது. கடவுள் என்றால் லம் எலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இது அல்லாங்கிறவன். அப்ப அல்லாவுக்கு பிள்ளை இருக்கும் பொழுது நீ வந்து இவற்றை அல்லாஹ் சொன்னானா என்னண்டு, நீ என் பிள்ளை அந்த ஸ்திரீனி இருக்கிறாய். இப்படி சொன்ன ஒருத்தன் இறை தூதரா அல்லது பொய்யனா மடையனா? குரானை பற்றி அறிவு இல்லாத ஒரு அறிவில் இப்படி சொல்லுவானா? குரானை பற்றி அறிந்த ஒருவன் சொல்லுவானா என்று கேட்கிறோம். இது ஹக்கீகத்துல் வஹி என்ற அவர் எழுதின புத்தகத்தில் 86வது பக்கம், 89வது பக்கம், எல்லாம் ரெண்டு ரெண்டு பக்கம் சிலதுல வரும், அதெல்லாம் சொல்லிக்கிறேன். இது மாதிரி வந்து அவர் சொல்றாரு. இது ஒன்னாச்சா, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து 1899 ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி, இது வருஷம் முக்கியம், நல்லா கவனிச்சுக்கிறேங்க. 1800 அந்த காலத்தில் வாழ்றாரு அவர். 1899 பிப்ரவரி 21 ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, என்னுடைய இந்த பலவீனனுடைய விஷயமாக 3000 முன்னறிவிப்புகள் நிறைவேறி இருக்கின்றன. என்னை பத்தி அல்லாஹ் நினைச்சிருக்கலாம், ஒன்னு ரெண்டு முன்னறிவு இல்லையா, 3000 மேற்பட்ட 3000 யா உஸ்கேபிஸ் யாதா, 3000 என்ன அதுக்கு மேலேயே முன்னறிவிப்புகள் நினைஞ்சிருச்சு. அல்லாஹ்வால் காட்டப்பட்டு அதெல்லாம் அப்படி அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நிறை, சும்மா சொல்றது 3000 என்ன 3000 பட்டியல் ஒன்னு கிடையாது. 3000 முன்னறிவிப்பு என்னை பத்தி அல்லாஹ் சொன்னா அவ்வளவு நிறைவேறி போச்சு, அவ்வளவு ஆதாரத்தோட நான் ரசூலுங்கிறேன், அவ்வளவு ஆதாரத்தோட நபிங்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்ப சொல்றாரு, 1899. அதுக்கப்புறம் இது எங்க இருக்குது, ஹக்கீகத்துல் வஹிங்கிற அந்த நூல்ல வந்து 441 பக்கத்துல இதை எழுதுறாரு. எழுதிட்டு ஏக் கல்பிகா இசாலா அப்படின்னு ஒரு புஸ்தகம், இது வந்து 1901 1899 எழுதுனதுல 3000 முன்னறிவிப்பு, 1901 வந்து 3000 ஆச்சு இருக்கணும், 1901 நான் போன வருஷம் என்ன சொல்றேன், 200 முன்னறிவிப்பு என்னை பத்தி வந்திருக்குங்கிறேன், இந்த வருஷம் 2000 சரி